வணக்கம், நான் உங்கள் உதவும் முழுவன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனுக்கு அதை கிளிக் பண்ணி அதில் போட்டுங்க. ஏன்னா எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாநில அளவிலான பயிர் அறுவடை போட்டி நடக்குது. அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படியும் பார்க்க மாட்டீங்க, பாதி தான் பார்ப்பீங்க, அது மிச்சம் பார்க்க மாட்டீங்க. முடிஞ்சு போனால் ஒரு 33 செகண்ட்ஸ் பார்ப்பீங்க, அது மிச்சம் பார்க்க மாட்டேன்னு தெரியும். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பார்ப்பாங்க இந்த போட்டியில் கலந்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் ஒன்றும் இல்லைங்க. நேற்று காலையில் கரெக்டாக எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஆஃபீஸ்லேருந்து. எதுக்கடா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அட்டன் பண்ணி சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் சொன்னேன். தம்பி இன்றைக்கி ஹார்வெஸ்டிங்கே வந்திருப்பா காலையில் 8 மணிக்கெலாம் சொன்னாங்க. 8 மணிக்கெலாம் ஹார்வெஸ்டிங் ஐயா, எதுக்கு ஐயா சிசி ஃபீல்டுனா 10 மணிக்கு தான் அப்படின்னு கேட்டதுக்கு, இது சிசி ஃபீல்டு இல்லை தம்பி, சிஐசி ஃபீல்டு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன ஐயான்னு கேட்டதுக்கு, அதாவது பயிர் அறுவடை போட்டி நடக்குது தம்பி நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில், அதுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணணும், நம்ம தான் ஃபீல்டு அளந்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபீல்டு அளக்கிறதுக்கு ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் தம்பி கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. சரிங்க ஐயா வரேன், ஹார்வெஸ்டிங் டேட்டை தள்ளி வைக்க முடியாது, இல்லை டைம் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி நம்ம வந்து நம்ம பிளாக்ல இருக்கவங்க வர்றதில்ல, அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜேடி ஆஃபீஸ்லேருந்து டிடி வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ டிடியான்னு காலையில் அடித்து பிடிச்சி இருந்துச்சு போய், கரெக்டாக எனக்கு ஒரு 7:30 ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தம்பி 8 மணிக்கு ஹார்வெஸ்டிங்கப்பா அப்படின்னு. ஐயோ இன்னும் அரை மணி நேரத்தில் எப்படி கிளம்பி போகிறது, 30 கிலோமீட்டர் இங்கேருந்து எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஏதோ அடித்து பிடிச்சி கிளம்பி போயிட்டு நான் ஆஃபீஸ்க்கு, எனக்கு கரெக்டாக ஃபீல்டுக்கு போய் நிற்கும் போது 9 மணி ஆகிடுச்சு. 8 மணிக்கு வர சொன்னால் 9 மணிக்கு வரையான ஒரு கேள்வி கேட்டாங்க. பரவாயில்ல ஐயா வந்துட்டாலாம், ஏதோ நீங்கள் ஹார்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்ன சரிப்பா வாப்பா அப்படின்னாங்க. வந்தவனே ஏதோ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மை கையில் கொடுத்து, இந்த ஃபார்மர் இவர் தான் ஃபார்மர், இவருடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா 4 படிவம் இருக்குது, படிவம் 1, படிவம் 2, படிவம் 3, படிவம் 4, 4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட், அதாவது நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு, அதனால் என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன பயிர் அறுவடை பண்ணுறோம் அப்படின்றதுலாம் டீட்டெயில்ஸ்லாம் எழுத சொன்னாங்க. சரி நானும் எழுதிட்டு ஒரு ஃபார்மர்கிட்ட, அதாவது போட்டியாளர் பெயர், அதுதான் யார் ஃபார்மரோ அவங்களுடைய பெயர் எழுதணும். சரி அவர்கிட்ட ஒரு 2 சைனு வாங்கிட்டு இந்த ஃபார்மில் அவர்கிட்ட கொடுத்து முடித்த உடனே அவர் என்ன சொன்னார், முடிஞ்சிச்சா தம்பி அப்படின்னு கேட்டார். ஐயா முடிஞ்சிருச்சா ஐயா அப்படின்னு சொன்னவுடனே, சரிப்பா ஃபீல்டு அளந்து விடுன்னாரு. ஐயா எப்படி ஐயா ஃபீல்டு அளக்கணும்னு கேட்டதுக்கு, எப்பயும் போல் போகத்தாம்பா 5x5 அளவில் கம்புன்றதுனால அளக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க ஏன்ட்ட ஒரு 5x5 அளவில் கம்புக்கு அளந்து விட்டுட்டேன், அதாவது 5x5 தான் எடுக்கணும் அப்படின்றதில்ல, ஒரு ஏக்கரில் 5x5 எடுத்து அது மல்டிபிள் பண்ணி ஏக்கருக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அதனுடைய வெயிட் போட்டு, அதுக்கு தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி ஏஓ மேம் வந்திருந்தாங்க, அப்புறமா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜேடி ஆஃபீஸ்லேருந்து ஏஓ வந்திருந்தார். அப்புறம் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு, விவசாயிகளுக்காக, அதாவது விவசாயிங்க வந்து இவ்வளோ பயிர் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஜட்ஜுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது வெயிட்டு யாரும் ஏமாற்றக்கூடாது இல்லையா, ஏன்னா பருவடை பயிர் அறுவடை போட்டிடும் போது அந்தந்த பிளாக்கில் எங்கள் பிளாக் தான் வரும்ன்ற ஏஓ சேனா ஏமாற்றிடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து மாவட்ட அளவில் பயிர் அறுவடை போட்டிக்கு நடத்துகிறவங்க அவங்க தான், இவர் தான் முன்னிலை வகிக்கிறாரு, அதாவது இவர் தலைமையில் தான் நடக்குது, அதனால தான் இவர் தான் ஜட்ஜு. நம்ம கம்பு அறுக்கிறாங்க, அதனால் கம்பு அறுத்துட்டு அதை வெயிட் போடலான்னு இந்தமாதிரி வெயிட் போட்டால் சரி நம்ம ஃபோட்டோவில் வரையுமே அப்படின்னு ஒரு ஆசைக்கு போய் கம்பை பிடிச்சா அந்த பிளாக்கோ அந்த பிற்காவுக்கு இருக்கிற ஏஓ சார் வந்து, தம்பி நீ போய் ஃபோட்டோ எடுப்பா நான் பிடிக்கிறோமா வெயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டு அவர் போயிட்டார். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து அந்த பேக்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தா பேனரை பிடிச்சி அப்புறமா ஃபோட்டோ எடுப்பாங்க. சரி பேனரை பிடிச்சினாச்சு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்ட்டு போனால் அதுக்கு அப்பயும் கூப்பிட்டு, தம்பி பேனரை பிடிக்க தேவையில்லை நீ இப்போ ஃபோட்டோ எடுப்பா அப்படின்ட்டு ஃபீல்டோட ஓனரை நிற்க வச்சுட்டு, இதுமாரி பேனர், இதுதான் பேனர் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி, அதாவது அறுவடை தான் விளைச்சல் அதிகமாக யாருடைய நிலத்தில் பயிர் அதிகமாக இருக்கோ, அதாவது ஒரு ஏக்கரில் நீங்கள் கம்பு போட்டிங்கன்னா அது அந்த 5x5 அளவு எடுக்கும்போது எவ்வளோ அதிகமாக வெயிட் வருதுன்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக்கில் ஒரு இடத்துல 46 கிலோ வந்திருக்கு 5x5 அடியில் எடுக்கும்போது, இவருது பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஒரு 26 கிலோ சம்திங், 28 அவ்வளோ தான் வந்துச்சு. இன்னொருத்தர் அவரது வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல கொஞ்சம் அவருங்க, அது நான் ஒரு லீவில் இருந்தேன் அதனால் அந்த டைமில் எடுத்துட்டாங்க. சரிடா அப்படின்னு இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்ட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு. ஸோ நீங்களும் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஃபார்மராக இருந்தால் மட்டும் போதும், ஃபார்மராக இருந்து உங்கள் நிலத்தில் நீங்கள் பயிர் எதுனா போட்டு இருந்தால் போதும்.
என்ன கரெக்டாக அறுக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேளாண்மை துறை, அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு என்னுடைய இது மாதிரி என்னுடைய பயிர் அறுவடை இருக்குதுங்க அப்படின்னு போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் ஃபிர்காக்கு யார், ஏஓஓ அதாவது உதவி வேளாண் அலுவலர்னு இருப்பார், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து பார்ப்பார். நீங்கள் அந்த வில்லேஜை தான் செலக்ட் பார்த்துட்டு உங்களுடைய பயிரை வந்து பார்ப்பார். இது அறுக்கிற ஸ்டேஜில் இருந்தால் இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஏஓ கிட்ட சொல்லி இவங்களும் அந்த போட்டியில் கலந்துடுறாங்க மேடம் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ நீங்கள் முதலீடு போடணும் அப்படின்னா வெறும் 50 ரூபா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50 ரூபா தான் இதுக்கு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் போதிக்கும். அது எப்படி பண்ணுனா, உங்கள் ஏஓ கிட்ட நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதிக்கும், அவரு சில டாக்குமெண்ட் கேட்பார், அதாவது சிட்டா அடங்கல், என்ன பயிர் போட்டிங்களோ அதுக்கான அடங்கல், உங்களுடைய ஃபோட்டோ கேட்பார், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு. இதுக்கு சரி நான் எதுக்கு இந்த இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கடைசியாக ஒரு கேள்வி வைப்பீங்க, எதுக்காக நான் இந்த பயிரில் நான் இந்த போட்டியில் கலந்துக்கணும் தம்பி அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான் ஐயா கேட்குறது, அதாவது ஃபார்மர் அவார்டுன்னு கொடுப்பாங்க. இந்த போட்டியில் நீங்கள் அதிகபட்சமான விளைச்சல் எடுத்துனீங்க, அதாவது நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அறுவடை இடத்துல அதிகமான மகசூல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா பணமும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவார்டுன்னு கொடுப்பாங்க, அதாவது ஃபார்மர் அவார்டுன்னு இருக்கும். அது இதை டெமோ காப்பி ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்காக, இது மாதிரி ஒரு ஃபார்மர் அவார்டு, இது மாதிரி ஒரு ஃபார்மர் அவார்டு கொடுப்பாங்க. அதிக விளைச்சல் இருந்து உங்கள் பேர் போட்டு கொடுப்பாங்க, ப்ளஸ் 10,000 ரூபா காசு வலி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சரி நம்ம 1 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அப்படின்றதோட நம்ம அறுக்கிறது ரேட்டு போகலாம், சரி இதெல்லாச்சும் 1 ரூபா வரட்டுமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்களா இல்லையோ, உங்கள் ஃபார்மர் உங்கள் பக்கத்தில் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கலந்துக்க வைங்க, உங்களுடைய யோசனை பாருங்கள், அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி கலந்து நீங்கள் இந்த போட்டியில் வின் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை ஜஸ்ட் ஒன் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.